ஹாய். அவங்க வந்து டைரக்டாக சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்துடுறோம். ஆனால் வந்து எல்லாருமே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்திருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலேயே திருமணம் வந்து நேற்று தான் வந்து எண்ட் ஆச்சு. இது லாஸ்ட் டே ஷூட் வந்து நேற்று பண்ணியிருந்தாங்க. அண்டு எங்களுக்குமே இல்லை, நேற்று ஷூட்டிங் எங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து எங்களை கூப்பிடவும் இல்லை. நேற்றோட லாஸ்ட் டே ஷூட் வந்து முடித்ததா எங்களுக்கு நேற்று தான் இன்ஃபர்மேஷன் வந்தது. எப்படி சடனாக இது வந்து சேனல் 100% சேனலோட சேனல் எடுத்த முடிவு தான், எதனால் அப்படின்றது. நீங்களும் நிறைய பேர் எங்களுக்கு கேட்டீங்க, நாங்களும் வந்து ஓகே இப்போ வந்து சொல்ல வேண்டாம். கொஞ்சம் லாஸ்ட் எபிசோட் வந்து 16th அண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அப்புறமும் சொல்ல நினச்சோம். பட் நீங்கள்லாம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஓகே சரி, எல்லாருக்கும் ஒன்று கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா நிறையா இதில் கூட வந்துருச்சுன்னு நிறைய ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து அனுப்பிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ 2 வருஷம் நம்மளோட ஜேர்னி இப்போது வந்து எண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலி சொல்கிறதுக்கு. ஏன்னா 2 இயர்ஸ் எப்படி போயிடுச்சுன்னு தெரியல இல்லையா. ஆமாம், இப்போ தான் நம்ம 2 இயர்ஸ் ஆனிவர்சரி கூட நம்ம செலிப்ரேட் பண்ணோம். 2 இயர்ஸாக ஸோ உங்களை சேர்ந்து பார்க்க முடியாதா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா. கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஆமாம், உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கேட்ட உடனே அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியதால உண்மையாக, பிகாஸ் அதுக்கு முன்னாடி நிறைய ரூமர்ஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து அது கன்ஃபார்மாக இருக்கும் போது நாங்களும் ஓகே நாங்களாம் சொல்ல நல்லா இருக்கும்னு நினைச்சோம். பிகாஸ் அப்போ தான் ஏன்னா நீங்கள்லாம் நிறையா இப்போது வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க அண்ட் நிறையா ஹோப்ஸோடு இருந்தீங்க. ஸோ எதுக்குமே யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 2 வருஷம் நம்ம சூப்பராக போயிடுச்சு இல்லையா, நல்லா பண்ணிட்டோம். அண்ட் உங்கள் சப்போர்ட் அண்ட் நாங்களும் உங்களுக்கு வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு சே. அதனால் உண்மையிலே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கே ஒரு சின்ன ஒரு பெருச ஒரு க்ளூ கூட இல்லை. சடனாக வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க அண்ணா வந்து ராஜராணி போனதுனால திருமணம் வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கும் இதுக்கும் எந்த ரீதியானாலும் ஒரு லிங்க் இல்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து பிரவீன் பண்ணட்டானாவோட ஒர்க், அது நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அண்ட் என்னோட லைஃப் வந்து ஃபஸ்ட் நான் வந்து கேமரா முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது விஜய் டிவி தான். ஸோ அங்கே தான் நான் டான்ஸ் பேக் டான்ஸராக இருந்து அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே படிப்படியாக இப்போ 2-3 வருஷமாக வந்து இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு கோரியோகிராஃபராக வந்து கொஞ்சம் நிறைய சூப்பர் சிங்கர்ஸ் ஜோடி நம்ம அந்த மாதிரி நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதே இடத்துல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பட் அந்த ஆஃபர் வந்தப்போ கூட நம்ம கலர்ஸோட பெர்மிஷனோட தான் நம்ம வந்து இங்கே வந்தது. ஸோ ஆமாம், நம்ம சேனலில் வந்து நான் கேட்டேன், நமக்கு வந்து அந்த பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஓகே நீங்கள் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே பண்ணிக்கோ, 15 டேஸ் மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த பெர்மிஷனோடு தான் நான் வந்து போய் பண்ணேன். அது வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. ஆமாம், ஸோ கல்லா
ஏதாவது ஒரு ஃபான் பேஜ் நம்ம கனெக்ட் பண்ணி ஜி போடலாமா?